ஆமியோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அக்குபஞ்சர் பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டமக்கினுடைய 41வது அக்குபஞ்சர் புள்ளியிலிருந்து ஸ்டமக்கினுடைய 45வது அக்குபஞ்சர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு, அதனுடைய கிளாசிஃபிகேஷன், அதனுடைய இண்டிகேஷன்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய நோட்ஸ், நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிற இடத்துல பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இன்றைக்கி ஸ்டமக்கினுடைய 41வது அக்குபஞ்சர் புள்ளியினுடைய எங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கரெக்டாக ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த பாயிண்ட் வருது. நம்ம 2வது மற்றும் 3வது விரலுக்கு நேர் மேலே பாதத்தின் பள்ளத்தில் கணுக்கால் முட்டையில் தெரிகின்ற 2 தசை நார்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ST41 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட். அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும். ST42 இதனுடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனுடைய லொக்கேஷன் அப்படிங்கிற இடத்துல ST41லேருந்து 1.5 சோன் கீழே இருக்கிறது தான் ST42 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட். இதை இன்னொரு விதத்துலையும் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வது மற்றும் 3வது விரலுக்கு மத்தியிலேருந்து அப்படியே அழுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த எலும்பினுடைய அதாவது 2 எலும்பும் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பள்ளம், கீழே ஒரு பள்ளம் இருக்குது, மேலே ஒரு பள்ளம் இருக்குது, மேலே இருக்கக்கூடிய பள்ளம் வந்து ST42 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்டோடைய லொக்கேஷன். சரியா? அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல ST43 இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது மற்றும் 3வது மெட்டாடாசல் போனுக்கினுடைய மேல்புற பள்ளம் ST43, கீழ்புற பள்ளம் ST44. சரியா? அதே போல் ST45 அப்படிங்கிறது நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய 2வது விரலின் நகக்கண் ஓரத்தில், சரிங்களா, வெளிப்புறமாக அமைஞ்சிருக்கிறது ST45 அப்படிங்கிற இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட். இப்போ நம்ம ST41லேருந்து ST45 வரைக்கும் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிங்களுடைய லொக்கேஷன் பார்த்தாச்சு. அதனுடைய கிளாசிஃபிகேஷன் இண்டிகேஷன் பார்க்கலாம். ST41 இதனுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஜிங் ரிவர் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ரிவர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ எனர்ஜி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, சரிங்களா? இது இன்னொரு இடத்துல என்னென்னா ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? லோக்கல் பாயிண்ட்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த கால் கணுக்காலில் வரக்கூடிய ஆங்கிள் ஜாயின்ட் பெயினுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதில் வரக்கூடிய வீக்னஸுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வரக்கூடிய பெயினுக்கு, அதில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம். தலை சுற்றலுக்கு, தலை வலிக்கு, அப்புறம் வந்து வெறி பிடித்த மனநோய்களுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். வயிறு உப்புசத்துக்கு பயன்படுத்தலாம். கான்ஸ்டிபேஷனுக்கு, வளர்ச்சிகளுக்கு பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் வெரிகோஸ் வெயின் இருக்கு இல்லையா, வெரிகோஸ் வெயினுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். கால் வாதம், காலில் வரக்கூடிய வீக்கம், கால் பிடிப்பு, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய போலியோ, அப்புறம் வந்து இளம்பிள்ளை வாதம், வலிப்பு நோய்க்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அதே போல் கால் தொடைகளில் வந்து பார்த்திங்கன்னா, கால் தொடை பெருத்து போகிறது, நரம்புகள் வந்து பச்சையாக தெரியுது இல்லையா, அதுக்கெலாம் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். கால்களில் வரக்கூடிய அரிப்பு, இரத்த குழாய் அலர்ஜி, கால்களில் நிறம் வந்து கருப்பாக மாறி போயிருக்கிறது, இந்த மாதிரி ஸ்டொமக் மெரிடியில் வரக்கூடிய வீக்னஸுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். ஏன் இந்த பாயிண்ட்டை ஸ்டொமக் மெரிடியில் வர வீக்னஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஜிங் ரிவர் பாயிண்ட்டுன்னு ஒரு இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளோ எனர்ஜியை நல்லா ஃப்ளோ பண்ண வைக்கும் இந்த மெரிடியனில். இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது காரணமாக மட்டுமே, சரிங்களா? இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கிளியர் ஹீட்டு, இந்த ஸ்டொமக் மெரிடியனில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து எடுத்துரும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஆன்மா, அதாவது ஒவ்வொரு மெரிடியும் பார்த்தீங்கன்னா ஆன்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம உடம்புல, அதே போல் இந்த ஸ்டொமக் மெரிடியனுடைய ஆன்மா வந்து நம்மளுக்கு பலப்படுத்தி அமைதிப்படுத்தி தரும், சரிங்களா? அதே போல் இந்த மெரிடியன் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இதில் வரக்கூடிய அப்ஸ்ட்ரக்ஷனையும் பெயினையும் எடுக்கிறதுல இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். இதனுடைய நோட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது, ஜிங் ரிவர் பாயிண்ட்டு ஜி இந்த சி எனர்ஜியை இந்த மெரிடியனில் ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு, அதுவும் ஹெவியாக, சரிங்களா? அதே போல் காஃபு, ஆஸ்துமாவுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். கோல்டு மற்றும் ஹீட்டுனால் வரக்கூடிய பேத்தஜெனிக் நோய் தொற்றை வந்து எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நீடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், பர்பன்டிகுலராக நீடில் போடலாம். 0.5 சூன்லேருந்து 1 சூன் வரைக்கும் பர்பன்டிகுலராக நீடில் நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத விஷயம், சரிங்களா? அடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல ST42, இதனுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து யுவான்சோஸ் பாயிண்ட்டு. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, கேஸ்ட்ரிக் பெயின், அப்டமினல் வரக்கூடிய வயிறு உப்புசம், அதான் அப்டமினல் டிஸ்டன்சன்ஸ் அப்படிங்கிறாங்க. சொல்லிங் அந்த பெயின் ஆஃப் த டார்சம் ஆஃப் த ஃபுட், அதாவது காலங்களில் வரக்கூடிய வீக்கத்துக்கும் வலிக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அதே போல் முகத்தில் வரக்கூடிய வீக்கத்துக்கும் பல் வலிக்கும், அப்புறம் மவுத்து நம்ம வாயுங்களில், அதுலேயும் குறிப்பாக நம்ம உதடுங்கள்லேயும் கண்கள்லேயும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம்,
சரிங்களா. அதே போல் இப்போ ஸ்டொமக் மெரிடியில் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, அதில் வந்து சுத்தமாக எனர்ஜி ஃப்ளோவே இல்லை அப்படின்னா இந்த யுவான்சோஸ் பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஸ்டொமக் மெரிடியன் வந்து சுத்தமாக அதனுடைய பல்ஸே தெரியல அப்படிங்கிற இடத்துல யுவான்சோஸ் பாயிண்ட்டை நம்ம நீடில் போடும்போது, அதுவும் சேனல் வைஸ் போடும்போது நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இதே லியோ கனடிக் பாயிண்ட் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, எப்போதுமே ஃப்ளோ எனர்ஜி அளவுக்கு அதிகமாக இருக்குது, பல்ஸ் பார்க்குறோம் ஃப்ளோ எனர்ஜி அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா லியோ கனடிக் பாயிண்ட்டு. சுத்தமாக பல்சே தெரியல வீக்காக இருக்குது அப்படின்னா யுவான்சோஸ் பாயிண்ட்டு. சரிங்களா, அதுதான் நோட்ஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இதில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா, அதே போல் இந்த ஸ்டொமக் மெரிடியனையே ஊட்டம் அளிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. அதே போல் இதில் இருக்கக்கூடிய அந்த சாந்த நிலையை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை பயன்படுத்துறது காரணமாக இந்த மெரிடியை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும், இதில் வரக்கூடிய பெயினையும் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத விஷயம். நோட்ஸுங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, இது யுவான்சோஸ் பாயிண்ட்டு. யுவான்சோஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த எனர்ஜி ஃப்ளோ சுத்தமாக இல்லை, அந்த பல்ஸே தெரியல, இதில் வந்து சுத்தமாக ஆக்டிவிட்டே இல்லை அப்படிங்கிற இடத்துல யுவான்சோஸ் பாயிண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம். லியோ கனெக்டிங் பாயிண்ட்டை கம்பைன் பண்ணி நம்ம போடும்போது உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம். இப்போ நம்ம பல்ஸ் பார்க்குறோம், ஸ்பீன் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக ஹைப்பராக இருக்குது, நம்மளுடைய ஸ்டொமக் மெரிடியன் வந்து சுத்தமாக பல்ஸே தெரியல அப்படின்னா யுவான்சோஸ் பாயிண்ட் இதில் நம்ம ஸ்டொமக்கில் போட்டுட்டு ஸ்பீன் வந்து லியோ கனெக்டிங் பாயிண்ட் போட்டோம்னா அதுலேருந்து எனர்ஜி தூக்கி இதில் நம்ம கொடுக்க முடியும். அதுதான் கான்செப்ட்டு, இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். சரிங்களா, என்னோடய நெடிலன் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலராக நெடில் இன்செர்ட் பண்ணலாம், 0.2 சூன்லேருந்து 0.5 சூன் வரைக்கும் நெடில் இன்செர்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல ST43, இதனுடைய கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஸ்ட்ரூ ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து கால்களில் வரக்கூடிய பாத வலி, வீக்கம், மதமதப்பு, சக்கரை நோய்களுக்கு ஒரு சிறந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் இது. நெஞ்சு எரிச்சலுக்கு, வயிற்று எரிச்சல், பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். ஜீரண கோளாறுங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா, இது வந்து உட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால கால்களில் வரக்கூடிய வீக்கத்துக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்துறது காரணமாக மட்டுமே கால்களில் வர வீக்கத்தை நம்ம தணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால அந்த நீர் அப்படிங்கிறத வந்து நல்லா கிரகிச்சு நமக்கு எடுத்து கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெகுலேட் த ஸ்டொமக், ஸ்பிளீன் அண்ட் இன்டஸ்ட்ரின்ஸ். சரிங்களா, டேம்னஸ் எடுக்கும், அதே போல் வீக்கத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரூ ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு, சி எனர்ஜி நல்லா ஃப்ளோ பண்ண வைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 0.5 சூன்லேருந்து 1 சூன் வரைக்கும் நெடில் இன்செர்ட் பண்ணலாம் பர்பெண்டிகுலராக. அடுத்த பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல ST44, இதனுடைய கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கும்போது இது வந்து இன்ஸ்பிரிங் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இது இன்னொரு இடத்துல நம்ம சொல்லுவோம் என்னென்னா வாட்டர் பாயிண்ட் அப்படிங்குவோம், இல்லை அப்படின்னா அனாலஜிக்ஸ் பாயிண்ட் அப்படிங்குவோம். அனாலஜிக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வலிகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புள்ளிங்க. நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை ஒரு வலி இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அக்குபஞ்சரில் சொல்கிறாங்க. சரிங்களா, இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது பல் வலிக்கு, அதே போல் அப்பர் ஜாவில் வரக்கூடிய வலிகளுக்கு பயன்படுத்தலாம், அப்புறம் தொண்டை வறட்சிக்கு, அப்புறம் அப்டமினல் டிஸ்டன்ஸ், வயிறு பூசத்துக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, கேஸ்ட்ரிக்னால் வரக்கூடிய பெயினுக்கு, சொல்லிங் இந்த பெயின், டாசல் ஆன் த ஃபுட், கால்களில் வரக்கூடிய வீக்கம் வலிகளுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வயிற்றில், அதுவும் இறப்பையில் பார்த்திங்கன்னா நீர்த்தேக்கம் அதிகமாகி அதனால் வயிறு பார்த்திங்கன்னா கல்ல போட்டது மாதிரி எப்போதுமே இருக்கும், அதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தி அதில் உள்ள நீரை வந்து பிரிக்க முடியும். ஏன்னா இது வாட்டர் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் நம்ம பயன்படுத்தலாம். யூரின் அளவு கம்மியாக இருக்குன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தி இதுலேருந்து யூரின் வந்து போகிற மாதிரி நல்லா நம்ம பிரித்து கொடுக்க முடியும். சரிங்களா, யூபி சேனலில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் விஷயம். அதே போல் கால் வலி, காலில் வரக்கூடிய வீக்கம், எரிச்சல், உடல் முழுவதும் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு, கண் வலிகளுக்கு, முக வீக்கத்துக்கு, முக வலிகளுக்கு, தலைவலிக்கு, பல் வலிக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டொமக் மெரிடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் டேம்ப்பு ஹீட்டு, சரிங்களா, ரிலீவ் த பெயின்ஸ், அதே போல் இன்டஸ்ட்ரியல் வரக்கூடிய இந்த டேம்ப்பு ஹீட்டை எடுக்கிறதுக்கும் இந்த பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது இன்ஸ்பிரிங் பாயிண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய சி எனர்ஜியை நல்லா ஃப்ளோ பண்ண வைக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். நெடிலிங் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பர்பெண்டிகுலராக நெடில் போடலாம், 0.5 சூன்லேருந்து 0.8 சூன் வரைக்கும் நெடில் இன்செர்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல ST45,
இதனுடைய கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜிங்வல் பாயிண்ட், ஜிங்வல் அப்படின்னாலே ஊற்று கண், அதாவது தண்ணி வந்து கிணத்துல ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுபோல் நம்மளுடைய எனர்ஜி லெவலுங்கிறது கால் நகங்கள்ல தான் நம்மளுக்கு ஊற்று எடுக்குது, அதனால தான் இது ஜிங்வல் பாயிண்ட் அப்படிங்கிறது. இதனுடைய இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சொல்லிங் ஆஃப் த ஃபேஸ், முகத்தில் வரக்கூடிய வீக்கம், பல் வலி, தொண்டையில் வரக்கூடிய வறட்சி, அதுகளுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். அதே போல் வெறி பிடித்த மனநோய் இதுகளுக்கும் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. கெட்ட கனவு வருதுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த அக்குமஜர் பாயிண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட்டாகவும் இருக்குது சரிங்களா, மெட்டல் எலமெண்ட்டோட ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால. இப்போ யாருக்காவது சாப்பிட்ட உடனே ஏப்ப ஏப்பமாக வருதுன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பாயிண்ட்டை நல்லா கையிலேயே ஸ்டிமுலேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மேலே வர்ற காற்று கீழே புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் தான் இது. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கிளியர் த ஹீட்டு, ஸ்டொமக் மெரிடியனில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிமூவ் பண்ணும். இந்த மெரிடியனை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா கெட்ட கனவு வருது இல்லையா, அதுலேருந்து நம்ம விலைக்கு ஒரு நம்மளை கான்சியஸில் வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜிங்குவல் பாயிண்ட்டு, சி எனர்ஜியை நல்லா ஃப்ளோ பண்ணி கொடுக்கும் சரிங்களா. அதே போல் இந்த மெரிடியனில் வரக்கூடிய ஹீட்டை எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தலாம். நெடிலின் டெக்னிக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் தோலுக்கு அடியில் தான் நெடில் போட முடியும், ஏன்னா இந்த இடத்துல தசை புற்று இருக்காது, அதனால் 0.12 வரைக்கும் தான் நெடில் இன்செர்ட் பண்ண முடியும், தோலுக்கு அடியில் போட்டுக்கு சரிங்களா. இப்போ நம்ம இந்த அக்குபஞ்சர் வகுப்பில் ஸ்டொமக் மெரிடியன் டோட்டலாக முடித்தாச்சு சரிங்களா. ST 41 45 வரைக்கும் பார்த்தாச்சு சரிங்களா. 45ங்கிறது ஸ்டொமக் மெரிடியனுடைய கடைசி புள்ளி, ஸ்டொமக்கினுடைய முதல் புள்ளியை நம்மளுடைய கண்ணினுடைய கீழ் பள்ளத்தில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ஸ்டொமக்கினுடைய முதல் புள்ளியிலேருந்து 45 புள்ளி வரைக்கும் வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்ப்ளீனோடத நம்ம அடுத்த நாளில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தொடர்ந்து பயணிப்போம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க, நிறைய பேர் பயனடையட்டும். என்னைய தொடர்பு கொள்ளணும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளலாம். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பற்றி நாங்களும் சந்திக்கிறேன். நோயில்லாத சமூகத்தை உருவாக்குவோம்.